நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், தமிழக டிஜிபியை பொறுத்தவரை அவர் பர்சனலாக என்ன செய்கிறார் அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட வேலை, அதை பற்றி கருத்து கூறுவது சரியாக இருக்காது. அதே நேரத்தில் பர்சனலாக நம்ம விமர்சிக்கலை, அஃபீஷியலாக ப்ரெஸ் மூலமாக தான் விமர்சிச்சிருந்தோம். அது பர்சனலாக நான் சொல்கிறேன். டிஜிபி என்கின்ற பொறுப்பு எங்களை பொறுத்தவரை நடுநிலைமையாக அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் அனைத்து கட்சி சகோதரர் சகோதரிகளுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்களுக்கும் நேர்மையான நாணயமாக நீதி வழங்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு பதவி. நாங்கள் வந்து சும்மா வாயில் பேசல, ஆதாரத்தை கொடுத்துருக்கின்றோம். ஒரு டிஎம்கேல போடக்கூடிய சமூக வலைதளத்தினுடைய போஸ்ட் எப்படி இருக்கு, ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுடைய போஸ்ட் எப்படி இருக்கு, பட் கேஸ் யார் மேலே போடுறாங்க, யார் மேலே கேஸ் போடல அப்படிங்கிறக்கான போஸ்டையும் நம்ம கொடுத்துருக்கோம். நிச்சயமாக டிஜிபி அவர்கள் நாங்கள் சொன்ன அந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது அவருக்கே தெரியும், காவல்துறை பொறுத்தவரை இந்த தராசுக்கு சமமாக இருக்க வேண்டிய காவல்துறை சில இடத்துல சமமாக இல்லை என்கின்ற எண்ணம் அவருக்கே வரும். இது அனைத்தும் கூட திருத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் அக்கறையில் சொன்னப்பட்ட ஒரு கருத்து. டிஜிபி சைக்கிளில் போகிறாரு, டிஜிபி செல்ஃபி எடுக்கிறார் என்பது அவர் தனிப்பட்ட விதத்தில் பண்ணாலும் கூட நடுநிலைமையாக டிஜிபி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட கருத்து தான் அது. இதை வந்து நம்முடைய மேதகு ஆளுநர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிருக்கோம். நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் கேட்கலாம்னா நீங்கள் அந்த கருத்து சொல்கிறீங்க, ப்ரூஃப் என்ன, ப்ரூஃபும் கொடுத்துருக்கோம். யார் என்ன கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க, இறையாண்மைக்கு எதிரான கருத்து, அதையெல்லாம் விட்டுட்டு அந்தந்த மாவட்டத்தில் நீங்கள் சிம்பிள் விஷயம், ஒரு பொண்ணு நேற்று செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் தற்கொலை செய்த ஒரு ஸ்கூல் பொண்ணு எழுதின கடிதத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது கடைசி வரி என்ன இருக்கு, கல்லறையும் தாயின் கருவறையும் தான் எனக்கு நல்ல ஒரு இடமாக தெரிகிறதம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு போகிறேன். அதையெல்லாம் படிக்கும் பொழுது எந்த மனிதனாக இருந்தாலும் கூட நெஞ்சில் சம்மட்டி எடுத்து அடிக்கிற மாதிரி தொடர்ச்சியாக ஒரு ஒரு இடத்துல இது நடக்குது. ஆளுங்கட்சி தலையீடு எல்லா இடத்துலையும் இருக்கு. பாச்சலூர் மலையில் 10 வயசு சிறுமி ஃபுல்லாக பாதி உடம்பு எரித்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதற்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி பொதுமக்கள் போராடிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏ செய்த அட்டூழியத்தை பார்த்தோம். இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை விமர்சிக்காம அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பிட்டையும் நாங்கள் பேசணும், நேரம் கொடுங்க, நாங்கள் நடுநிலைமையாக செயல்பட்டு இருக்கிற ஒரே காரணத்துக்காக விமர்சிக்காமல் நம்ம பேட்டி கொடுக்குறோம். ஏன்னா காவல்துறைக்கு அந்த நேரத்தை கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக எதற்காக இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, ஆணவ கொலைகள், ஆணவ படுகொலைகள், ஒருத்தரை வெட்டி தலையெடுத்துட்டு ரோட்டில் நடந்து போகிறாங்க, இதெல்லாம் தமிழகம் பார்க்குது. இது தமிழக காவல்துறைக்கு அழகல்லன்னு தான் நம்ம சொல்கிறோம். தமிழக காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய கம்பீரம் இருக்குது, அதற்குன்னு ஒரு பெயர் இருக்குது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் வரைக்கும் லோக்கல் சப்இன்ஸ்பெக்டர் அவருடைய வேலையில் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எங்கள் கருத்து. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்க்ரீஸிங் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன். பெண்கள் மீது, மகளிர் மீது அதிக அளவில் பத்திரிகை நண்பர்கள் நீங்களே உங்களுடைய டிவியில் அந்த கருத்துக்களை பதிவு செய்கிறீங்கன்னா அதற்கான காரணம் சப்இன்ஸ்பெக்டருக்கு அந்த கம்பீரத்தை கொடுக்கும். அவர் வேலையில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஆளுங்கட்சி போய் கேட்கக்கூடாது அப்படிங்கிறக்கான வெளிப்பாடு தான் என்னுடைய கருத்தை தவிர இது ஒரு தனி மனித விமர்சனம் கிடையாது. இதை முழுமையாக டிஜிபி அவர்கள் சீனியர் அதிகாரிகள் அதை புரிந்து கொண்டு ஆளுங்கட்சியினுடைய இன்டர்ஃபரன்ஸ்க்கு இடம் கொடுக்காமல் நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. ஒருத்தர் மேல கூட எஃப்ஐஆர் கிடையாது, அதுக்கு ஈக்குவலன்ட் போஸ்ட் நாம கொடுக்கும் பொழுது இது ஒரு சார்பு இருக்கக்கூடிய காவல்துறையா ஒரு சார்பு இல்லாத காவல்துறையா நீங்க தான் முடிவு செய்யலாம். நாம 24 கேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எந்த மாவட்டத்தில் போட்டிருக்காங்க, கன்னியாகுமரியில் சிபின் அப்படிங்கிற மனிதர் இன்னைக்கு உள்ள ஜெயிலில் இருக்கார். அதே போல் ஹைகோர்ட்டில் மாரிதாஸ் அவருடைய முதல் கேஸ் நம்ம முதல்லிருந்து பேசுகிறதே கருத்துரிமைன்னு தான் பேசுகிறோம். 124A செடிஷன் கேஸு, செடிஷன் ஃபஸ்ட்டு வருமா, செடிஷனே வராது, முதல்லிருந்து பேசுகிறோம். நீங்கள் 153A போடுறீங்க, இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க, அது கோர்ட்டு தீர்மானிக்குது அப்படிங்கும்பொழுது அது வேறு பேச்சு. செடிஷன் போட்டு அவ்வளோ பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிற அளவுக்கு நம்ம காவல்துறையினுடைய சகோதரர்கள் மீது அவ்வளவு ப்ரெஷர் ஆளுங்கட்சி போடுதா அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. அதை வந்து உயர்திரு நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பை படிக்கும் பொழுது நமக்கு மிக தெளிவாக சொல்லி இது தெரியுது. ஒரு ஒரு செக்ஷனுக்கும் பாயிண்ட்டு பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், இந்த செக்ஷனுடைய இன்கிரீடியன்ட் என்ன, எப்போ இந்த செக்ஷனை போடலாம் அப்படிங்கும்போது. அதெல்லாம் காவல்துறை நண்பர்கள் செய்த தவறு.
செடிஷன்லாம் எப்படி வந்து ஒரு சாதாரண கருத்துக்கு போடுறீங்க? இதே போல் இங்கே பிரிவினைவாத சக்திகள் பேசுகின்ற எந்த பேச்சுக்கும் ஒரு சாதாரண எஃப்ஐஆர் கூட கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு காவல்துறை, நாம டிஜிபியை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா டிஜிபி தான் அந்த காவல்துறையினுடைய தலைவர், அவர் தான் தினமும் முதல்வர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு, அவர் தான் ஒரு ஆளுங்கட்சி அமைச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற முழு தகுதியும் அந்த டிஜிபிக்கு தான் இருக்கு. அதனால் டிஜிபி அவர்கள் நேர்மையாக நடுநிலைமையாக செயல்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து. சித்தாந்த ரீதி நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்கன்னா, ஊழல் இல்லாத ஒரு சமுதாயம், ஒரு குடும்பம் சாராத ஒரு அரசியல், எந்த ஒரு தனி மனிதனும் கூட அரசியலே முக்கியமான பதவியிலே வந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்கின்ற வாய்ப்பு, நான் சொல்கிற சித்தாந்தம் இந்த மூணு நாள் தான். 7 முறை 10 முறை ஒரு தொகுதி என்னுடைய தாத்தா, அதுக்கு பின்னாடி பையன், அதுக்கு பின்னாடி பேரன், தமிழ்நாட்டில் குறுநில மன்னர்கள் மாதிரி அங்கே இருக்கிறது எங்கள் சித்தாந்தத்திற்கு எதிரானது. அதே போல் ஒரு குடும்பத்திலிருந்து மட்டும்தான் தலைவர்கள் வர வேண்டும், அவர்கள் சொல்கிறது தான் அந்த கட்சியின் சட்டம் அப்படிங்கிறது எங்கள் சித்தாந்தத்துக்கு எதிரானது. ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும், அடிப்படையிலிருந்து பஞ்சாயத்திலிருந்து மாநிலம் வரை அப்படின்னு நினைக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், இதை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத என் பேச்சில் நான் சொன்னேன். ஆனால் எப்பொழுதுமே எங்களுடைய ஒரே கருத்து, நம்முடைய பாரத பிரதமரை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அவருடைய முகநூல் பக்கத்தில், அதாவது நான் டிஎம்கே வேறவங்கன்னு சொல்ல, சிஎம்னுடைய முகநூல் பக்கத்தில் கோபேக் ஸ்டால், கோபேக் மோடி அப்படின்னு போட்டவர். ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்லிருந்து ஒரு பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ட்விட்டரில் கோபேக் ஸ்டாலின், இப்பொழுது ஆளுங்கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி கருணாநிதி அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்தில் கோபேக் ஸ்டாலின் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஆட்சிக்கு மக்கள் வாக்கு கொடுத்து மக்களுடைய அதிகாரத்தை வாங்கி ஆட்சிக்கு வந்தவுடன் முதலமைச்சர் அவர்கள் முதன் முதலாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர்கிட்ட நேரம் கேட்கும் பொழுது அவர் கேட்ட அதே நேரத்துக்கு டைம் கொடுத்து டெல்லிக்கு வரவழைத்து நம்முடைய முதலமைச்சர் கொடுத்த அனைத்து விஷயங்களையும் பரிசீலிப்பதாக உறுதி கூறின பாரத பிரதமர். ஸோ பாரத பிரதமரை பொறுத்தவரை எப்பொழுதுமே அரசியல் கட்சி இதெல்லாம் பார்க்கவே மாட்டார், நமக்கு ஊரறிந்தது. அதனால் என்னுடைய ஒரே ஒரு இது, பழசை பற்றி நான் குறை சொல்ல விரும்பவில்லை. முதலமைச்சர் அவர்களும் கூட இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் பாரத பிரதமருடைய வருகையை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை. முழுமையாக முழுமையாக மத்திய அரசினுடைய திட்டங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மத்திய அரசுகிட்ட இருந்து என்ன வேணுமோ ஆக்கப்பூர்வமான முறையில் முழுமையாக வாங்கிக்கணும். அது மாநில அரசினுடைய கடமை, கொடுப்பது மத்திய அரசினுடைய கடமை. அதனால் அதை செய்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்காது. இதற்காக அரசியல் காரணத்திற்காக சில விஷயங்களை இதற்கு முன்னால் அவர்கள் செய்திருந்தாலும் கூட இந்த முறை பொறுப்பில் இருக்காங்க, முழுமையாக பாரத பிரதமரை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாடு அடுத்த கட்டம் செல்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேலை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. கே எஸ் அழகிரி அவர்கள் நாளை காலையில் காங்கிரஸ் போராட்டம்னு கூப்பிட்டா ஒரு 10 பேர் வருவாங்க. அதாவது வந்து கோயம்புத்தூரில் அந்த ஏர்கலப்பை போராட்டம்னு நடத்தினாங்க, அதன் பின்பு சமீபத்தில் காங்கிரஸில் இணைந்த ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அந்த காங்கிரஸ் ட்ரைனிங் கேம்பில் சொல்கிறாரு, இந்த ஏர்கலப்பை போராட்டமே ஒரு ட்ராமா அப்படின்னு. கே எஸ் அழகிரி எப்படி இருக்கார்னா, ஒரு பல் இல்லாத பாம்பாக காங்கிரஸில் இருக்கார். அவர் பல் இல்லாத பாம்பு. அவர் கட்சியில் லெஃப்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த பாரத பிரதமர் நம்முடைய மு க ஸ்டாலின் வரணும்னு லெஃப்டில் இருக்கிறவர் சொல்கிறார். கே எஸ் அழகிரிக்கு ரைட்டில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவினுடைய விடிவெள்ளி மு க ஸ்டாலின் அவர்கள்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அவர் கடிதம் எழுதுகிறார் முதலமைச்சருக்கு, உடனடியாக உங்கள் பையனை அமைச்சராக்குங்க தமிழ்நாடு எதிர்பார்க்குது. அவங்க மேலே கூட நடவடிக்கை எடுக்க முடியாமல் கட்சிக்குள்ளேயே இருந்து அவரை பழித்து பேசுகிறவங்களை கூட கூட வச்சுக்கிட்டு ஒரு பல்லில்லாத பாம்பாக நம்முடைய அழகிரி அண்ணன் இருக்காங்க. அதனால் அவர்களுக்கு ஆல் தி பெஸ்ட் மட்டும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருடைய புகழ் பல்லாண்டு வாழ்க. நீங்களே சொன்னீங்க, நண்பரே கேள்வி கேட்கும்பொழுது குற்றச்சாட்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டேன். குற்றச்சாட்டு தான் அந்த குற்றச்சாட்டு. இந்த மேடையின் மீது இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. 5 பேர் உட்கார்ந்துருக்கோம், 5 பேர் 5 சமுதாயத்திலிருந்து வந்திருக்கோம், 5 பேர் 5 வாழ்க்கை முறையிலிருந்து வந்திருக்கோம். பால் கனகராஜன் ஆரம்பித்து ராதாகிருஷ்ணன் உட்பட
சுமதி அக்கா உட்பட ரங்கண்ணா உட்பட இவரும் நானும் சேம் கிடையாது, இவரும் நானும் சேம் கிடையாது, எல்லோருமே டிஃப்ரெண்ட். அதான் அந்த கட்சியே. இதை திமுக நீங்கள் சொல்லி காட்டுங்க. இது குற்றச்சாட்டுகள் மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் என்ன நான் மேடையில் பேசுகிறனோ அதுதான் கட்சியினுடைய வழிமுறையாக இருக்குது. நீங்கள் எங்கேயுமே ஒரு பாயிண்ட் எடுத்தானா நீங்கள் பேசுனீங்க, ஆனால் நடைமுறையில் தவறாக இருக்கேன்னா நீங்கள் காட்டுற மாதிரி இந்த கட்சி கிடையாது. நான் ஒரு ட்விட்டர் பதிவு கூட போட்டிருந்தேன். நான் போன மாதம் கண்ணூர் சென்றிருந்த பொழுது கண்ணூரில் இந்த வார்த்தையை பேசியிருந்தேன். கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பாக அதனுடைய துணை அமைப்புகள் கேரளாவை வந்து கில்லிங் ஃபீல்டாக மாற்றிட்டாங்க. 266 பாஜக தொண்டர்கள், பாஜக சித்தாந்தத்தை நம்பக்கூடியவர்கள் இதுவரை கேரளாவில் வந்து இறந்திருக்காங்க. அதில் பாதிக்கு பாதி கண்ணூர். இந்த கண்ணூர் வந்து நம்முடைய பிண்டராயி விஜயன் அவருடைய சொந்த ஊர். அந்த ஊர் தான் அதுக்கு மையமே. நான் அந்த மேடையை கூட பேசியிருந்தேன். கேரளாவினுடைய முதலமைச்சர் பிண்டராயி விஜயன் அவர்கள் முதல் படுகொலையில் அக்யூஸ் நம்பர் ஒன்னாக கூட இருந்தார் அப்படின்னு நானும் சொல்ல, கேரளாவினுடைய காங்கிரஸ் தலைவர் அதை சொல்லி பிண்டராயி விஜயன் அவர்கள் வந்து ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்டு அவர் அந்த எஃப்ஐஆர் காப்பியும் கொடுத்துருக்கார். அல்ல, கம்யூனிஸ்ட் நண்பர்களை பொறுத்தவரை இந்த அடக்குமுறையை விட்டுவிட்டு கடைசி 60 நாளில் 3 முக்கியமான தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சி இழந்திருக்கிறது. இதற்கு சிஎம் அவர்கள் தான் முழு பொறுப்பு. ஏன்னா போலீஸ் துறை இருக்கிறது அவங்ககிட்ட தான். முழுமையாக கேரளாவில் வன்மம் இல்லாத, படுகொலை நடக்கக்கூடிய சமுதாயம் இல்லாத ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய கடமை. ஆனால் அதை செய்ய தவறிட்டு இருக்கார். இதை மிகுந்த மிகப்பெரிய கண்டனத்தை பாஜக சொல்றது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக போலீஸ் நண்பர்கள் ஆக்ஷன் எடுக்காதனால முதலமைச்சரே இதற்கு உடந்தையா இருக்காரா அப்படிங்கிற சில கேள்வியும் கூட கேரளாவில் இருக்கக்கூடிய நடுநிலையான பத்திரிகையாளர் நண்பர்கள் எழுப்புறாங்க. அது அனைத்துக்கும் கூட பதில் சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய கேரளாவினுடைய முதலமைச்சர் அவர்கள்.